ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சியை காண உங்களை அன்புடன் அழைக்கிறேன். அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் வந்து குழந்தைகளை மிரட்டும் போது, நீ ஏதாவது விஷமம் பண்ணீங்கன்னா உன்னை பூச்சாண்டிக்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன், அதோ பூதம் வர்றான் பாரு, அதோ பேய் வருது பாரு, இப்படியெல்லாம் மிரட்டுவாங்க. நல்லா கவனிங்க, பேய் வர்றது வேறு, பூதம் வர்றதுன்றது வேறு. அந்த பூதம்னா என்ன? எந்த காலத்துலேயும் எல்லா உலக நாட்டு இதிகாச புராண இதிகாசங்களையும் பார்த்தா பூதங்களை பற்றி ஏதாவது ஒரு செய்தி இருக்குது. நம்ம நாட்டிலே எடுத்துக்கோங்க, இல்லை அரபு நாட்டில் எடுத்துக்கோங்க, புகழ் வாய்ந்த கதை அலாவுதீனும் அற்புத விளக்கும். அலாவுதீன்ன்ற ஒரு பையன், இளைஞன்கிட்ட ஒரு விளக்கு கிடைக்குது, அதை விளக்க தேய்ச்சா அதுக்குள்ளேருந்து பூதம் வெளியில் வந்து அவன் சொன்ன அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றும் அப்படின்னு படிக்கிறோம். இன்றைக்கு வரலும் அது புகழ் வாய்ந்த கதையாக இருக்குது. கிரேக்க புராணங்களில் பார்த்தா நெத்தியில் மட்டும் ஒரே ஒரு கண்ணுடைய பூதம் குறிப்பிடப்படுகிறது, சைக்ளோப்ஸ்னு அதுக்கு பேர் கொடு சொல்கிறாங்க. நம்ம ஊர்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பூதம்ன்ற வழிபாடு, பூதம்ன்ற வார்த்தை இருக்கட்டும், தேவாசுரர் யுத்தம் அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் பூதம்ன்ற கேட்டகரி தனியாக இருக்குது. இந்த பூதம் வந்து தெய்வீகத்தோட இணைக்கப்பட்டிருக்குது. பொதுவாக அசுரர்ன்ற வார்த்தை வந்து ராட்சசர்கள், அது வேற, அவங்க எப்போவுமே துஷ்டர்களாக காட்டப்படுகிறது. இந்த பூதங்கள் என்பது வழிபடப்பட்டுள்ளன. தென்னிந்தியாவில் பூத வழிபாடுன்றது ஒரு காலத்தில் ரொம்ப பிரபலமாக இருந்திருக்குது. பொதுவாக நம்ம தமிழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் வார்த்தைகள் அகராதியில் தேடணும்னா பூத அப்படின்னா மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. மக்களை மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் ஆட்கொள்ளுகின்ற, அருள் பாலிக்கின்ற தெய்வங்களுக்கு பூதங்கள்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் நடைமுறையில் இருந்திருக்குது. நல்லா கவனிங்க, இந்த உலகத்தை இயக்குகின்ற ஐந்து விதமான சக்திகளை குறிப்பிடும் போது பஞ்சபூதங்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க. நீர், நிலம், காற்று, ஆகாயம், மண், இதெல்லாம் வரும்போது பஞ்சபூதம், அதாவது அது தெய்வ சக்தியோடு சேர்த்து தான் அது பெயர் வச்சிருக்காங்க அந்த காலத்தில். ஆனால் காலப்போக்கில் இந்த பூத வழிபாடு மறைந்து சிவ வழிபாட்டுடனும் இந்த பூத தனி விநாயகர் வழிபாட்டுடனும் அம்மன் வழிபாட்டுடனும் இணைக்கப்பட்டிருக்குது. அது எந்த காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா இந்த சைவ வைஷ்ணவ சமண போராட்டங்கள் நடந்த காலகட்டத்தில் இது கொஞ்சம் பேக்கில் போயிடுச்சு. நல்ல இன்னும் சிவனுடைய புராணங்களை படிக்கும்போது பூத வழிபாடு செய்யும்போது பயறு, சுண்டல், கொழுக்கட்டை இதெல்லாம் வச்சு படைச்சிருக்காங்க. இன்றைக்குமே வந்து கர்நாடக கிராமப்புறங்களில் பூத வழிபாடுகள் நள்ளிரவில் நடத்தப்படுகின்றன. அந்த திருவண்ணாமலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா பூத நாராயணர் கோயில் அப்படின்னு ஒன்று இருக்குது, புகழ் வாய்ந்த கோயிலாக இருக்குது. அண்ணாமலையார் ஒரு பக்கம் இருந்தாலும் பூத நாராயணர்னு இருக்கார். அதே மாதிரி தில்லையம்பலம் இருக்குது, சிதம்பரத்துக்கு பெயர் தில்லையம்பலம். நடராஜர் பிரபலமாக இருந்தாலும் அங்கேயும் பூத வழிபாடு ஒரு காலத்தில் இருந்திருக்குது. அது வந்து விநாயகர் வழிபாட்டாக மாறி நரமுக பிள்ளையார் கோயில்னு மாறி இருக்குது. இப்படி பல இடங்களில் பூத கோயில்கள் வந்து அந்தந்த வேறு தெய்வங்க பெயரோடு மாற்றப்பட்டிருக்கிறது நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம். விநாயகர் புராணம் எடுத்து படித்தீங்கன்னா விநாயகர் பூதங்களால் வழிபடப்படுபவர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதே சமயம் சிவபெருமானை குறிக்கும் போது பூதநாதர் அப்படின்னு, அவருக்கு பூதப்படைகளுடைய தலைவர் அப்படின்னு சிவனை குறிக்கப்படுகிறது. சிலப்பதிகாரம் படித்தீங்கன்னா சதுக்க பூதம், சந்தி பூதம் அப்படின்னு ஒரு நான்கு விதமான பூதங்கள் காட்டப்படுகின்றன. பூம்புகார் நகரத்தை நாலு புறமும் காவல் காத்தது இந்த பூதங்கள்னு சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்படுகிறது. சிவபெருமான் பூதப்படைகளுடைய தலைவர்ன்றதுனால அவரை எப்போ குறிப்பிட்டாலும் அவரை சுற்றி பூதங்கள் இருக்கிற மாதிரியும், அவருக்கு காலடியில் ஒரு பூதம் படுத்திருக்கிற மாதிரியும் குறிப்பிடப்படுகிறது. சிவபெருமான் வந்து பிக்ஷாடனர் உருவத்தோடு படம் வரைஞ்சாலோ அல்லது அவரை சிலையாக வடித்தாலோ குண்டோதரன் என்ற ஒரு பூதம் கட்டாயம் இருக்கும். நீங்கள் அந்த பூதம் வந்து சிவன் கோயில்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மதில் சுவர்களில் பூதங்களுடைய உருவம் இருக்கும், நந்தியினுடைய உருவங்கள் இருக்கும் சுற்று மதில்களில். திருநெல்வேலியில் நெல்லையப்பர் ஆலயத்தில் வெளிப்புற மதில் சுவரில் தென்கிழக்கு மூலையில் ஒரு பூதத்தினுடைய உருவம் இருக்குது. சிவனுக்கு வழிபடும் போதே அந்த பூதத்துக்கும் சிறப்பு வழிபாடு இன்றைக்குமே செய்யப்படுகிறது நெல்லையப்பர் ஆலயத்தில். அந்த அளவுக்கு பூத வழிபாடு பிரமாதமாக இருந்திருக்குது. நீங்கள் இந்த கர்நாடகத்தை பற்றி சொன்னேன், கர்நாடகத்தில் தர்மஸ்தலான்றது அன்னதானத்துக்கு புகழ் பெற்றது. அந்த காலத்தில் நாலு பூதங்களுக்கு படையல் போட்டு வழிபட்ட பிறகுதான் அன்னதானமே ஆரம்பிப்பாங்களாம். இன்றைக்கும் அந்த கோயிலில் அம்மன் பிரகாரத்தில் நாலு பூதங்கள் அந்த சிலைகள் இருக்கிறத இப்போ போனாலும் பார்க்கலாம் நீங்கள். பொதுவாக அந்த காலத்தில் வந்து இந்த இப்போ நம்ம சமீபத்தில் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் வாழ்ந்தார், மறைஞ்சு போயிட்டார், இப்போ இல்லை, அவர் இறந்துட்டார்.
அவர் புகழ் வாய்ந்தவர். டிவி எல்லாத்துலேயும் வந்து பாலியல் கேள்விகளுக்கு பதில் கொடுத்து பிரபலமானவர். அவர் பெயர் மாத்ரு பூதம். இதே மாதிரி அந்த காலத்தில் தங்களுடைய பெயராக வந்து பூதங்களுடைய பெயர்களை வைத்து கொள்வது தமிழ்நாட்டில் ஒரு நடைமுறை வழக்கமாக இருந்தது. மக்கள் வந்து பூதத்தின் பெயரை இணைத்து கொள்வதற்கு ஒரு உதாரணம் என்னன்னா, வைஷ்ணவ ஆழ்வார்களில் ஒருத்தர் பெரும்பூத நாயனார் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. சங்ககால புலவர்களில் கரும்பூதன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இது தவிர பூத வழிபாடு சிறப்பாக இருந்ததுனால அந்த ஊர்களும் பூதூர், பூதப்பாடி அப்படின்னு பல ஊர்கள் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருப்பது இதற்கு ஒரு உதாரணமாகும். ஆக பூதம் என்பது பிற்காலத்தில் வந்து தவறாக சித்தரிக்கப்பட்டுருச்சே தவிர நம்முடைய ஒரு கண்ணோட்டத்தில் அந்த காலத்தில் வந்து தெய்வத்துக்கு இணையான வழிபடப்பட்ட ஒரு ஆற்றலாகத்தான் இருந்திருக்கிறது என்று எனக்கு தெரியுது. என் கேள்விக்கு என்ன பதில், என் கேள்விக்கு என்ன பதில்? சமீபத்தில் நெல்லையிலிருந்து ஒரு நேயர் எனக்கு ஃபோன் பண்ணார். நான் சில சந்தேகங்கள் கேட்கணும் அப்படின்னு நான் அவருக்கு வந்து ஆலோசனை சொன்னேன். கடிதம் எழுதுங்களேன், எல்லாருமே கமெண்ட்ஸில் போடுறாதீங்க, நான் முதல்லே சொன்னேன் தமிங்கிலீஷில் எழுதாதீங்க, எனக்கு ரொம்ப தலையை பிச்சுக்கிறேன் அதை படிக்கிறதுக்குன்னு. இல்லை சார், நான் ஃபோன்லேயே சொல்லிடுறேன் அப்படின்னார். சரி சொல்லுங்க அப்படின்னா, அப்போ நான் வந்து காரில் போய்கிட்டு இருக்கேன், ஒன்றும் பண்ண முடியல. இருந்தாலும் அவர் தொடர்ந்து சொன்னதுனால கேட்டுக்கிட்டே இருந்தேன். சரி பரவாயில்ல சொல்லுங்கன்னு கேட்கும்போது அவர் ஒரு முக்கியமான பிரச்சனையை சொன்னார். இந்த மத கலவரங்கள் அப்பப்போ நடக்குது, தொடர்ந்து இல்லை, திடீர்னு எங்கேயாவது தீப்பிடிச்ச மாதிரி பத்திக்குது, அப்புறம் ஒரு சில உயிர்கள் போகுது, அதுக்கப்புறம் அடக்கப்படுகிறது. பொதுவாக வந்து மேல் உலகத்தில் இறந்தவங்க ஆவியாக போய் எந்த தெய்வத்தை பார்க்குறாங்க, நம்ம கும்பிட்ற ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி படத்தில் இருக்கிற மாதிரி தெய்வங்கள் உண்மையிலே இருக்கின்றனவா? இந்த சபரிமலையில் இந்த பிரச்சனை பெண்களை அனுமதிக்கலாமா வேண்டாமா, இதுக்கு ஒரு நல்ல ஒரு மகான்கிட்ட என்ன சொல்கிறாங்க, ஆவி நிலையில் மேல்நிலையில் இருக்கக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க, இதை நீங்கள் வந்து ஆவிகள் உலகம் யூடியூப் சேனல் மூலமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னார். எனக்கு அவருடைய கேள்வி கொஞ்சம் பிடிச்சிருந்தது, அதுக்கு இப்போ விளக்கம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஆவியை வந்து அழைச்சி பேசும்போது பொதுவாக வந்து இறைவன் ஜோதி ரூபத்தில் இருக்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பழம்பெரும் ஞானிகள் எல்லாருமே அது குறிப்பிடும்போது இறைவனை வந்து ஒளி ரூபமானவன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சமீபத்தில் வாழ்ந்து மறைந்த வள்ளலார் கூட வந்து ஜோதி ரூபமானவர் இறைவன் ஜோதி ராமலிங்கம்னு, அதனால தான் அவருக்கு பேர், அவருடைய இயற்பெயர் ராமலிங்கம், அதோடு சேர்ந்து ஜோதி ராமலிங்கம்னு குறிப்பிடுவாங்க. நான் ஏற்கனவே விளக்கம் சொல்லியிருக்கேன், பேய் நிலையில் இருக்கிற உருவம் வந்து கருப்பாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு பாவலோகம் வந்துடுச்சுன்னா சாம்பல் நிறமாக இருக்கும், மத்திய லோகத்துக்கு போகும்போது வெண்மையாக இருக்கும், புண்ணிய லோகம் வரும்போது நல்ல ஒயிட்டாக இருக்கும், அதற்கு மேல் நிலைக்கு போக 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 பிரகாசம் அதிகரிச்சுக்கிட்டே போகும். இது எல்லாம் எங்கே போய் முடியுதுன்னா ஒரே பாயிண்டில் தான் முடியுது, அந்த இறுதி கட்டம் வந்து கடவுள். கடவுளை நோக்கி போகும்போது இந்த ஆதிகளே இவ்வளோ வெண்மையாக இருக்கும்போது கடவுள் எவ்வளோ பிரகாசமாக இருப்பாருன்னு நீங்களே நினச்சி பாருங்கன்னு நான் ஒரு கேள்வி பதிலில் சொல்லியிருக்கேன். அந்த அடிப்படையில் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு இந்து, ஒரு கிறிஸ்டியன், முஸ்லீம் உங்கள் கூட பயணம் செய்கிறாங்க. வழியில் இந்து மத கோயில் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிரபலமான கோயில், புகழ் வாய்ந்த கோயில், நீங்கள் உடனே அந்த பஸ்ஸிலேருந்து எட்டி பார்த்துட்டு இப்படி இப்படி கும்பிட்றீங்க. ஆனால் அதே வந்து ஒரு சர்ச்சு வரும்போது என்ன பண்ணுறாரு, உங்கள் பக்கத்தில் இருக்கிற கிறிஸ்டியன் வந்து சிலுவை குறியிட்டுக்கிறார், வணங்குறார் அந்த இடத்துல. உடனே இன்னொரு இது தாண்டும் போது ஒரு பஸ் ஒரு இடத்துல நிற்குது, நிற்கும்போது அங்கே ஒரு பள்ளிவாசல், அங்கிருந்து ஒரு ஓதக்கூடிய சத்தம் கேட்குது, அரிய அரிய இல்லா முகம் மது ரசூலுல்லா அப்படின்னு கத்துறாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, கர்ச்சி படுத்து தலையில் போட்டுக்க அப்படின்றார். இது நல்ல கவனிங்க, நீங்கள் வந்து இந்து மத கோயில்களில் கும்பிடும்போது அவங்க ரெண்டு பேருக்கு எதை பற்றியும் அது லட்சியமே கிடையாது. சிறுவ குறி போடும்போது நீ உங்களுக்கும் அந்த முஸ்லீமுக்கும் லட்சியம் இல்லை. அதே மாதிரி அவர் வந்து தலையில் கர்ச்சி போட்டு தொழுக பண்ணும்போது உங்கள் ரெண்டு பேருக்கு லட்சியம் இல்லை. இதுக்கெல்லாம் என்ன காரணம், அதுக்கு முன்ன ஒரு சின்ன அறிமுகம் சொல்லிடுறேன். அதாவது நபிகள் நாயகம் வந்து இஸ்லாத்தை பரப்புறதுக்கு அந்த உருவாக்கிட்டார், இந்த இஸ்லாம்ன்ற ஒரு மதத்தை உருவாக்கிட்டார். ஆனால் பயங்கர எதிர்ப்பு அந்த காலத்தில் வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஒரு ஆளாக அந்த இஸ்லாத்தில் சேர்த்துக்கிட்டு இருக்கார். அப்படி வரும்போது ஒரு இடத்துல அடிமைகளை விடுவிக்கிறார். அந்த அடிமைகள் அந்த காலத்தில் நீக்ரோக்கள் அடிமையாக இருந்தாங்க. பொதுவாக நீக்ரோக்களுக்கு குரல் வளம் பலமாக இருக்கும்,
கத்துனாங்கன்னா ஒரு மைலுக்கு அந்தாண்டு கேட்போம். அதில் ஒருத்தருக்கு வந்து குரல் ரொம்ப நல்லா உயர்வாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து இஸ்லாமுக்கு மாற்றி அவருக்கு பிலால்னு பேர் வச்சு அவரை தான் முதல் முதல் இந்த ஸ்பீக்கரில் கத்துறாங்க பாருங்கள் பள்ளிவாசலில், அந்த பிலால் தான் முதல் முதல் ஓதினார். அதுவும் பக்கத்தில் இருக்கிற மலை உயரத்துக்கு மலை உச்சிக்கு சென்று அவர் இந்த மாதிரி குரல் கொடுன்னு நபிகள் தான் வந்து ஆணையிடுறார், அவர் அதை செய்கிறார். அதுலேருந்து இன்றைக்கு வரணும் ஸ்பீக்கர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஸ்பீக்கரில் அழைக்கப்படுகிறது. அதாவது அதனுடைய அடிப்படை தத்துவம் என்னன்னா இறைவனுடைய நாமம் எல்லார் காதலையும் சென்று அடைய வேண்டும் அப்படின்னு. ஆனால் அது உங்களுக்கு எரிச்சலாக இருக்குது. நீங்கள் உடனே திருவிழா ஆடி மாதம் திருவிழாவில் கற்பூர நாயகியே கமலவல்லின்னு எல்லாரீஸ்வரி பாட்டு போட்டிங்கன்னா அது முஸ்லீமுக்கு எரிச்சலாக இருக்குது. இதெல்லாம் என்ன காரணம் அடிப்படை? எல்லாமே உங்களுடைய மனம். அதாவது உங்கள் மனதில் சிறு வயதிலிருந்தே வந்து மைண்ட் செட்டப், இதுதான் கோயில், இதுதான் தெய்வம், நம்ம சாமி இதை வணங்கு அப்படின்னு உங்களுக்கு உங்கள் மனசில் புகுத்தி வச்சுருக்காங்க. உங்கள் தெய்வத்து மேலில் இருக்கிற உயர்வான எண்ணம் மாற்று மதங்கள் பேரில் ஒரு அலட்சியம், அதுவும் இயற்கையாகவே வருகிறது, சிறு வயதுலேருந்தே புகுத்தப்படுகிறது. அப்படி இல்லை உங்களுக்கு இயற்கையாக நாட்டம் இல்லாமல் போகுது. அதனால தான் இப்படி நம்ம நடந்து கொள்கிறோம். இது ஒரு பணம் இருக்கட்டும், இறந்துடுறீங்க ஆவியாக போகிறீங்க, மேலே போனால் நிஜமாகவே நீங்கள் ஒரு நல்ல நிலையில் இருந்து இறைவனை தரிசனம் பண்ணுறீங்க. அந்த தரிசனம் பண்ணும்போது ஒளி ரூபமாக இறைவனை பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் இங்கே வந்து சிவனையோ வைஷ்ணவனையோ பெருமாளையோ முருகனையோ கும்பிட்டுட்டு போகிறீங்க, அங்கே போனால் அவருக்கு கை கால் இல்லாமல் ஏதோ ஒரு லைட் அடிக்குதுப்பா இது அப்படின்னு உங்களுக்கு ஒரு பக்தியே வரமாட்டேங்குது. கூட இருக்கிற ஆத்மாக்கள் சொல்கிறாங்க, இல்லைப்பா இவர் தான் ஆண்டவன், நாங்கள் தினம் தரிசனம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலும் உங்கள் மைண்ட் அதை ஏற்றுக்க மாட்டேங்குது. ஸோ நல்லா கவனிங்க, உங்களுக்காக இறைவன் உங்கள் மைண்டில் இருக்கிற உருவமாக காட்சி அளிக்கிறான். அப்படி வரும்போது உங்களுக்கு அங்கே போய் புல்லரிக்குது, ஒன்றே வணங்குறீங்க, உங்க ஆவியாக இருந்தாலும் கை கால் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரிஞ்ச வழிமுறைகளில் நீங்கள் கும்பிட ஆரம்பிக்கிறீங்க. இந்த இதுதான் நடக்குது. அந்த மேலே வந்து ஒளி ரூபமாக இருந்தாலும் இறைவன் அவங்கவுங்களுக்கு ஏற்றபடி அல்லாவாகவும், அல்லான்றது உருவம் இல்லாதவர். ஆனால் அதனால தான் அது இதே கருத்து அவர் நல்லா அந்த காலத்துலேயே நபிகள் சொல்லி வச்சார். ஆனால் அது எந்த சாமியையும் எந்த உருவத்திலையும் கும்பிடாதீங்க, அவருக்கு உருவத்தை அமைப்பது பாவம், அது கண்டிக்கத்தக்கதுன்னார். அது நல்ல கருத்து. நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எந்த உருவமாக இருந்தாலும் கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார், என்னை யார் எந்த உருவில் வழிபடுகிறார்களோ அந்த வழிமுறையில் அந்த உருவத்தில் நான் அவங்களுக்கு அது காட்சி அளிக்கிறேன், உதவி செய்கிறேன் அப்படின்றார். நீங்கள் இந்து மத புராணங்கள் மட்டும் கொஞ்சம் உயர்வாக சொல்லப்படுது. இந்து மத புராணங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மனிதன் மட்டுமல்ல, மாடு ஆடு பன்னி பாம்பு எலி எல்லாமே வந்து தெய்வங்களோடு சம்பந்தப்பட்டு சொல்லப்படுகிறது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கிறான், எதையும் அலட்சியமாக நினைக்காதீங்க அப்படின்ற ஒரு உயர்ந்த கருத்து தான் இந்து மதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. பொதுவாக வந்து இந்த அடிப்படையில் பார்க்கும்போது மேலே நீங்கள் என்ன, அதாவது மறைமலடிகள் மற்றவங்க இந்த மதுரை ஆதீன கர்த்தர் இவங்கெல்லாம் குறிப்பிடும் போது தெய்வ உருவங்கள் அங்கே இருக்குது, இதே உருவங்கள் அங்கேயும் இருக்குது, இன்னும் மதுரை ஆதீனம் ஒரு படி மேலே போய் இதே விநாயகர் சதுர்த்தி சரஸ்வதி பூஜையெல்லாம் அங்கேயும் கொண்டாடப்படுகிறதுன்னு எழுதியிருக்கார். அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன உருவத்தில் வழிபட்டீங்களோ அந்த உருவ தரிசனம் உங்களுக்கு அங்கே கிடைக்குது. இந்த அடிப்படையில் இங்கே போட்டுக்கிற சண்டையெல்லாம் அங்கே கிடையாது, மத கலவரங்கள் கிடையாது, உன் தெய்வம் என் தெய்வம்ன்ற ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏனென்றால் நீங்கள் கும்பிடுற தெய்வம் உங்களுக்கு மட்டும் காட்சி அளிக்கும், உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆதிக்கு அவர் எந்த தெய்வத்தை வணங்கினாரோ அந்த உருவமாக காட்சி அளிக்கும். அதனால் அந்த பிரச்சனையெல்லாம் அங்கே கிடையாது. இந்த சபரிமலை விவகாரத்துக்கு வருவோம். நான் வந்து இந்த கோர்ட்டு ஆர்டர் வந்த உடனே பேப்பர்களில் பார்க்குறேன், போவோம் நாங்கள் போக மாட்டோம் இப்படி ரெண்டு விதமான பெண்களுடைய கருத்துக்கள் வெளியாகிட்டே இருக்குது. கோயிலுக்கு இங்கே ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க, சென்னையில் எவ்வளோ கோயில்கள் இருக்குது, எல்லாரையும் பெண்களை சேர்க்குறாங்க, இங்கெல்லாம் போகும்போது அந்த மூல ஐயப்பன் கோயிலுக்கு ஏன் போகக்கூடாது அப்படின்னாங்க. இதுக்கு வந்து நான் யார்கிட்ட கேட்குறது அப்படின்னும் போது எங்களுடைய ஆவி உலக ஆராய்ச்சி மையத்தில் எங்கள் சித்தர்களோட ஒரு நம்பூதிரி ஐயா ஒருத்தர் இருக்கார். அவர் 400 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். ஒரு பிறவியில் நான் அவருடைய மகனாகவும் இருந்திருக்கேன்னு சொல்லியிருக்கார். அதனால் என்கிட்ட அன்பாக பழகுவார். அவர் அவர்கிட்ட கேட்டால் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி சமீபத்தில் அவர்கிட்ட கேட்டேன். அதாவது இந்த பிரச்சனையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது கேட்டேன். அவர் சொன்னார், எங்கள் காலத்தில் கிடையவே கிடையாது,
பிற்காலத்துல சொல்றாங்க, அந்த பெரிய மனுஷன் வீட்டு லேடிஸ் வந்தாங்க, ராஜா வீட்டு லேடிஸ் வந்தாங்கன்னெல்லாம் வந்து தகவல்கள் வெளியாகுது அப்படின்னும் போது அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் நாங்கள் எங்கள் காலத்துலேயும் ராஜாக்கள் உண்டு, யாருமே ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. இந்த மாதிரிலாம் இருப்போம். கோயில்கள் சிறியதாக இருந்தாலும் ஐயப்பனை குறித்து பயம், இதெல்லாம் பிற்காலத்தில் உருவான கோயில்கள் பிரகாரங்கள், ஆனால் சிறிய அளவில் தான் இருந்தது. ஆனால் அந்த ஐயப்பனை நினச்சி எல்லாருமே பயப்படுவாங்க, அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டான தெய்வம்னு சொல்லுவாங்க. அந்த காடுகளில் மிருகங்களை தாண்டி போய் அவர் வழிபடுறதே ஒரு பெரிய சாதனையாக இருந்தது. கண்டிப்பாக பெண்கள் போவது நான் ஆதரிக்கவில்லைன்னார். எங்க இது பெண்ணாதிக்கம் ஆணாதிக்கம் நிறைந்த உலகமாக இருக்குதுன்னு ஏற்கனவே சொல்லப்படுகிறது. அதனால வேணும்னே பெண்களை வந்து இப்படி சொல்றீங்களே, சென்னையில் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போறாங்கன்னு போறோம், அங்கேயும் போகக்கூடாதுன்னு கேட்குறாங்களே. என்ன, இங்க சென்னையில் இருக்கிற கோயில்களுக்கு அந்த நிர்வாகிகள் தான் அனுமதிக்கிறாங்க. இது வேற, இதை இது வந்து ஐயப்பன் கோயில் கிடையாது, அதை பார்த்து ஒரு டூப்ளிகேட் பண்ண கோயில் இதெல்லாம். ஐயப்பன் என்றால் அங்கே இருக்கிற சபரிமலையில் இருக்கிறது தான் ஒரிஜினல் கோயில். இங்கே எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க நீங்கள், அதெல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது. ஆனால் அந்த ஒரிஜினல் கோயில்களுக்குள்ளே போகும்போது சில பாதிப்புகள் பெண்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு, இல்லை சில தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதனால் வந்து அனுமதிக்கிறத நான் ஆதரிக்கவில்லைன்னார். நான் நல்லா கவனிங்க, நான் இதில் எந்த கருத்தையும் சொல்லலை, ஆவிகள் சொன்ன கருத்தை மட்டும் நான் தெரிவிக்கிறேன், என்னுடைய சுய அபிப்பிராயம் எதையுமே நான் சொல்லலை. இன்னொரு நேயர் கேட்டிருக்காரு, இவ்வளோ தூரம் ஆவியோலகத்துறையில் நீங்கள் அதை செய்தேன் இதை செய்தேன்றீங்க, ஆனால் இன்றைக்கும் ஏன் வந்து மனநல மருத்துவர்கள் இதை மறுக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். நியாயமான கேள்வி, அதற்கும் ஒரு பதில் சொல்கிறேன். பொதுவாக வந்து அந்த டாக்டர்கள் வந்து படிச்சுட்டு வரும்போது மெடிக்கல் காலேஜில் எந்த இடத்துலையும் அவங்க பாடப்புத்தகங்களில் ஆவிகள் பேய்களை பற்றி குறிப்பிடப்படவே இல்லை. அவங்களுக்கு என்ன சொல்லித்தரப்பட்டதோ அந்த அடிப்படையிலேயே அவங்க சிந்திக்கிறார்கள், செயல்படுகிறார்கள், சிகிச்சை அளிக்கிறார்கள். இதுதான் உண்மை. ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன், ஒரு சிம்பிள் ஜோக்கு. ஒரு கார்பரேஷன், எல்லாமே நகரமயமாகிட்டு இருக்குது, பெரிய கார்பரேஷனாக மாறிக்கிட்டு இருக்குது, கோயம்புத்தூர் திருநெல்வேலி எல்லாமே. அந்த அடிப்படையில் வந்து ஒரு கார்பரேஷனில் ஒர்க் பண்ணுறாரு, அவர் பெரிய ஆஃபீஸர், கவர்மெண்டில் அவருக்கு கார் கொடுத்துருக்காங்க. அவருடைய துணிமணிகள், அவர் நாள் ஆஃபீஸ் போகும்போது லாண்ட்ரியிலேருந்து துணிகள் வரல, அவர் வீட்டுக்கு மட்டும் அந்த லாண்ட்ரியிலேருந்து டோர் டெலிவரி பண்ணுவாங்க. ஆனால் அன்றைக்கி வரல, போகிற வழியில் கேட்கணுன்ட்டு ரொம்ப கோபமாக போகிறார். டிரைவர் சொல்கிறார், நான் போய் கேட்டு வரேங்க ஐயா அப்படின்னே, இருப்பா நீ வரு நான் போகிறேன் அப்படின்னு அந்த லாண்ட்ரிக்கு இறங்கி போகிறார். அவர் ஆஃபீஸை பொறுத்தவரைக்கும் பெரிய ஆள், இருந்தாலும் அவர் செலவு கடைக்கு போகும்போது அவருடைய அந்த டோபி இல்லை, அவருடைய மகன் தான் அன்னைக்கு கடையில் இருக்கான், அவர் எங்கேயோ வெளியில் போயிருக்கார் சலவை தொழிலாளி. பையனுக்கிட்ட அந்த அதிகாரி பேசுகிறார், அப்பா என்னுடைய துணியெல்லாம் வரல, எங்கே உங்கள் அப்பா, வந்த உடனே சொல்லு இன்னார் வந்துட்டு போனாங்கன்னு, நான் யார் தெரியுமா அப்படின்னு அவருடைய டிசிக்னேஷன் எல்லாம் பெருமையாக சொல்கிறாரு. அந்த பையன்கிட்ட, எங்கே இன்னொரு தடவை சொல்லு பார்ப்போம், யார் வந்தாங்கன்னு சொல்லுவேன் உங்கள் அப்பாக்கிட்ட. சார் நீங்கள் போங்க சார், நான் பார்த்துக்கிறேன், ரெண்டு புள்ளி ரெண்டு கோடு வந்தாருன்னு சொல்கிறேன் சார் அப்படின்றான். இவர் அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறார். அதாவது இவர் வந்து அவருடைய அலுவலகத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த லாண்ட்ரியை பொறுத்தவரையிலும் அந்த ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு மார்க் போடுவாங்க அந்த காலத்தில், அந்த சலவை அடையாளங்கள் புள்ளி கோடுகள் அப்படின்னு, அந்த புள்ளி தான் அவன் மைண்டில் இருக்குது. அந்த பையன் அதை தான் சொன்னான், அந்த மாதிரி நீங்கள் என்ன தான் படிச்சிருந்தாலும் மருத்துவத்துறையில் எவ்வளோ தான் இது பண்ணியிருந்தாலும் முன்னேறி இருந்தாலும் இந்த மருத்துவர்களை பொறுத்த வரையிலும் எல்லாமே வந்து மருத்துவ காரணங்களை தான் ஆராய்வாங்க. ஒரு அடிப்படை உண்மையை சொல்லலாம், மனநலம் எதனால் பாதிக்கப்படுகிறது? பொதுவாக என்னுடைய கருத்து வந்து ரெண்டே ரெண்டு கேட்டகரி தான் அடிப்படை. கெமிக்கல் இம்பேலன்ஸ் ஆஃப் பிரெயின், அதாவது மூளையில் ஏற்படும் ரசாயன மாற்றங்கள். சைக்கோ சோசியல் டிசார்டர், சமுதாய காரணிகள், அதாவது உடல் நோயினாலோ அல்லது மற்ற காரணங்களாலோ மூளையில் ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு மனம் பாதிக்கப்படலாம். சமுதாயத்தில் அவன் வாழ்க்கையில் நிகழக்கூடிய மாற்றங்கள் ஏற்பட்டு மனம் பாதிக்கப்படலாம். சமுதாயத்தில் அவன் வாழ்க்கையில் நிகழக்கூடிய அதிர்ச்சிகரமான சம்பவங்களால் அவருக்கு மனம் பாதிக்கப்படலாம். அப்போவும் அந்த மூளையில் ரசாயன மாற்றங்கள் ஏற்படுது, அதுக்கு காரணங்கள் சைக்கோசோஷியல் டிசார்டர், சமுதாய காரணிகளால் வருது. இந்த அடிப்படை ரெண்டு தான், இதுக்கு மேலே ஸ்கிசோப்ரேனியா, பைபோலர் டிசார்டர், எக்ஸட்ரா எக்ஸட்ரா அவங்க எது வேணாலும் பேர் வச்சுக்குவாங்க. இந்த ரெண்டை தவிர ஆவிகளாலும், அதாவது சாந்தி அடையாத துஷ்ட ஆவிகள் ஒரு மனிதனை பிடிப்பதனாலும் மனம் பாதிக்கப்படுகிறது என்று நானும் 40 வருஷமாக வந்து கரடியாக கத்திக்கிட்டு இருக்கேங்க. எந்த டாக்டரும் எனக்கு குரலுக்கு சரி சாய்க்கலைங்க,
இது வந்து ஒரு ரிக்வஸ்ட் தான், நான் வந்து தொலைக்காட்சிகள் மூலமாக கூட சொல்லியிருக்கேன், ஏன் இப்படி இருக்கக்கூடாது என்று சிந்தனை பண்ணி பாருங்கள். தீராத கேஸுகள், சில கேஸுகள் வந்து லைஃப் லாங் மாத்திரை சாப்பிடுப்பான்னு சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி கேஸுகளை எங்களை மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட ஒப்படைச்சி உங்கள் மேற்பார்வையிலேயே எங்கள் சிகிச்சையை கொடுத்து பாருங்களேன், அது குணம் தெரியுதான்னு பாருங்களேன் அப்படின்னு நான் வந்து பல முறை பல இடங்களில் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போவும் இந்த ஆவிகள் உலகம் தொலை வெப் டிவி மூலமாக அதே கோரிக்கை வைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆவி உலகம் வெப் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.